அஜித் சார் பத்தி நான் சொல்லிதான் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவரை பத்தி எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு சிறந்த நடிகர் திறமையானவர் அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையானவர் பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு தற்போதைக்கு தமிழ் சினிமாவில உச்சத்துல இருக்க நடிகரும் அவர் தாங்க ரொம்பவே அடக்கமானவர் அப்படி இருக்கிறவரு ஏன் அதிகமா வந்துட்டு எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கிறது இல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு இவருடைய ரசிகர்கள் உட்பட ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இது வரைக்கும் இருந்து வந்துட்டு தான் இருக்கு ஆனா வரைக்கும் அதுக்கு விடை கிடைச்சா மாதிரி கிடையாது ஆனா இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நம்மளுடைய நீயா நானா கோபிநாத் மூலமா தான் கிடைச்சிருக்கு ஒரு முறை நம்மளுடைய அஜித் சார நீயா நானா கோபிநாத் அவர்கள் வந்துட்டு இன்டர்வியூ எடுப்பதாக இருந்து வந்துச்சுங்க சோ அதுக்கு முன்னாடி தான் நல்லா தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆனா அதுக்கப்புறமா எதுக்காக இன்டர்வியூ கொடுக்குது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கோபிநாத் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு அஜித் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் முன்னாடி தான் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனா ஆரம்பத்துல நான் தமிழ் பேசும்போது கொஞ்சம் தவறா பேசினேன் அதனால என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டாங்க சரி இனிமே தமிழ்ல பேச நாம் ஆங்கிலத்துல பேசலாம் அப்படின்னும் ஆங்கிலத்துல பேசினேன் ஒரு தமிழ் நடிகனா இருந்துகிட்டு ஆங்கிலத்துல பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல எல்லாரும் அதுக்கும் என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க சரி இனிமே பேசவே தேவையில்ல கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அஜித் அண்ணா அவ்வளவு ஆளா பேசவே மாற்றாரு அப்படின்ற மாதிரியும் எப்படி பேசினாலும் என்ன திட்டினாங்க சரி இதுக்கப்புறமா எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்க வேணாம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்லியிருக்காருங்க ஆரம்ப கால கட்டத்துல அஜித் சார் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய நடிகர் கிடையாது போக போக தான் அவருடைய திறமையை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இது எல்லா பெரிய நடிகர்களுக்கும் இருந்து வந்துட்டு இருக்க ஒரு சோகம் தாங்க ஆனா ஆரம்பத்துல அஜித் சார் திட்டின காரணத்தினால்தான் இப்ப வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறது எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு செய்தி தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க